நீங்க வந்து நீங்க பெங்களூர்ல இருந்து நாங்க கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரதுல இந்த பாதையில என்ன பிரச்சனை? ஏற்கனவே நாலு வழி சாலை இருக்கு, அதுல தடை இல்லாம பயணிச்சுட்டு தானே இருக்கும். அப்புறம் இருக்கு ரிங் ரோடு, வட்டார் ரோடு, சதுர ரோடு எல்லாம் போட்டுருக்கீங்க, எதுக்குன்னு கேக்குறீங்க? நீங்க போடுங்க, பிரேசில் ஜெர்மனி மாதிரி போடுங்க. இங்க பாருங்க தம்பி, பிரேசில் ஜெர்மன் மாதிரி போடுங்க. அவன் மலையா இருக்குல்ல, நிலத்தை எடுக்கல, ஒரே தூண் மேல ஏத்திடுறான். அங்க போய் 18 வழி கூட போட்டுருந்தா கேட்கல. அவன் அப்படிதானே போட்டிருக்கான். வேணா வளைவு வீடு தட்டி பாருங்க. பிரேசில் சின்ன நாடுதான், ஜெர்மன் அவன் எப்படி போடுறான்னு பாருங்க. அந்த மாதிரி போட்டு போங்க. ஒரே ஒரு தூண், ஒரு சின்ன பாதிப்பு தான், மக்கள் கொடுத்துருவாங்க. இப்ப 8 வழி 4 வழி சாலை போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு நிலத்தை கொடுத்தது யாரு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, நிலத்தை கொடுத்தது என் மக்கள். இப்ப 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 பரந்தூர்ல விமான நிலையம் கேக்குறீங்க, 5000 ஏக்கர். ஏற்கனவே இருக்கிற 1100 ஏக்கர் இருக்குல்ல சென்னை மீன் பக்கத்துல, அதுக்கு விளைநிலத்தை கொடுத்தது யாரு? நாங்க. சேலத்துல இருந்து 4 வழி சாலை வந்திருக்கல, அதுக்கு வீட்டைல இருந்து வணிக கடைகளை நிலந்து நிலத்தை இழந்தது யாரு? நாங்க தான் கொடுத்தோம். தேவை இருந்தது கொடுத்தோம், இப்ப தேவையில்லை வேணாங்கிறோம், இது போதுங்கிறோம். அதானே ரோட போட்டு 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 இங்கதான் புரிய. கார்ல போறவனை பத்தி கோலப்படுற, காருக்குள்ள போறவனுக்கு பசிக்குமே, அவனுக்கு சோற பத்தி கோலப்பட மாட்டான். கார்ல ஏறிட்டா பசிக்காதா? ஃப்ளைட்ல பறந்துட்டா பசிக்காது? ஃப்ளைட்ல பறக்கிறவனுக்கு பசிக்குமே, அப்புறம் கீழே இருந்தா சோறு போகணும். அது எங்க இருந்து வரும்? அது நிலத்துல இருந்தானே வரணும். எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு காய்கறிகளை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? எந்த தொழிற்சாலை? அது நிலத்துல இருந்தானே வரணும். தொழிற்சாலை சிப்காடு தொடங்கிட்டா வேலை வரும், வேலை வரும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்துக்கு என்ன செல்வீங்க? நல்லா பசியாம சாப்பிடுங்க. சாப்பாடு எங்க இருந்து வரும்? இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு? சாப்பாடு எங்க இருந்து வரும்? அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் சுரக்காய் கிழங்கு எங்க இருந்து வரும்? அது நிலத்துல இருந்தாலே வரணும். அந்த நிலத்தை எடுத்து தொழிற்சாலை இருந்து சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு அடிப்படை கேள்வி கூட உங்க சிந்தனையில இல்லாதா? தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி போன ரஷ்யா என்னாச்சு? ஏன் சுக்கு சுக்கா சதறிச்சு? தொழில் வளர்ச்சி, தொழில் தொழில் போன வெனிசுலா என்னாச்சு? என்னாச்சு?